இந்த அம்மா மருமகளே, சொல்லுங்கத்தா. நேற்று ஏதோ சேலை வாங்கணும்னு சொன்னியாமா? இல்லைங்கத்தா, பிறந்தநாள் வருது, அதனால தான்த்தா. என்ன பிறந்தநாள்னா புது ட்ரெஸ் போட்டே ஆகணுமா? அப்படி இல்லைங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் பீரோல நிறைய புடவை இருக்குல்ல, எடுத்து கட்டு. சரி, தேவையில்லாம காசை செலவழிச்சிட்டு போ போ, போய் வேலையை பாரு. சரி, இருக்கிற சேலையில ஒரு நல்ல சேலையா பார்த்து கட்டிட்டு அத்துக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க, நல்லா இருப்பேன். சேலை வேணுமாமா, சேலை. தப்பா கேட்டுட்டேன், என் புருஷன்ட்டேன், நான் புடவை கேட்டுட்டது தப்பா. யாரு? என் பொண்ணு. ஹலோ. ஹலோ, சொல்லுடா பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன் பிறந்தநாள் வேற வரப்போகுது, என்ன புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? அது நீ வேற ஏமா, இன்னும் எடுக்கலாமா? பிறந்தநாள் கூட ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்களா? அப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்டாரு, அவங்க அம்மா அதெல்லாம் எடுத்துட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கூட அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமாமா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் விடு. பிறந்த நாளைக்கு யாராச்சும் புது துணி எடுக்காம இருப்பாங்களா? நான் பேசுறேன். பையே, இவங்க என்னன்னா சேலை வாங்க சேலை வாங்கன்றாரு, அவங்க என்னன்னா வாங்கி கொடுக்காத வாங்கி கொடுக்காதன்றாங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? பிறந்த நாளுக்கு பிள்ளைக்கு ஒரு சேலை கூட எடுத்து கொடுக்க மாட்டானா? இன்னும் சில பேர் இப்படிதாங்க இருக்காங்க, தான் புள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, தான் வீட்டுக்கு வந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு என்னைக்காச்சும் நினைச்சிருக்காங்களா? இது இப்படியெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னீங்கனாலுமே இது நடக்குது. ஸோ நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம பொண்ணு அவங்க போகிற வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். பாய்.